நண்பர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு 4/3/2021. நேற்று 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தலுடைய முடிவுகள் வெளிவந்தன. தமிழ்நாட்டில் ஸ்ரீ எம் கே ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சி 159 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்று அவருடைய கூட்டணி ஆட்சியை பிடித்திருக்கிறது. அதில் அவங்களுக்கு மட்டுமே திமுகவுக்கு மட்டுமே 125 இடம் நினைக்கிறார் வெற்றி பெற்றிருக்கார். தனியாகவே ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தியோடு ஜெயித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனவார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய கடினமான உழைப்பு வெற்றி கிடைத்துள்ளது. அவர் ஏற்கனவே ஒரு சொன்ன மாதிரி 100 நாட்களுக்குள்ளே அவர் வாங்கிட்டு வந்த பெட்டிஷன்ஸ் ஒவ்வொரு வர போயிட்டு எல்லார்ட்டையும் பெட்டிஷன் வாங்கி வந்திருக்காரு. 100 நாளில் தீர்க்கிறனை தீர்த்து கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உடனடியாக ஷஃபிள் பண்ண வேண்டும். அதே மாதிரி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸையும் ஷஃபிள் பண்ண வேண்டும். எல்லாமே கரப்ட் பீப்புள். நீங்கள் ஒரு லெட்டர் ஆட்சியை கொடுக்கணும்னு உண்மையாகவே நினச்சிங்கன்னாக்கா அதை முதல்ல செய்யுங்க. இன்றைக்கி காலையிலே கூட பார்த்தா ராதாகிருஷ்ணனும் ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணனும் சீஃப் செக்ரட்டரி ராஜீவ் ரஞ்சனும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்ததை டிவியில் பார்த்தோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஊழலுக்கு துணை போன மிகப்பெரிய அதிகாரிகள். இவரெல்லாம் உடனடியாக வேறு துறைக்கு மாற்றி அவங்க மேலே வந்து விஜிலன்ஸ் என்கொயரி வைக்கணும். நீங்கள் நிறைய ஊழல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? ஜெயலலிதாவோடய மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அந்த ஜெயலலிதா மரணம் சார்ந்த அந்த விசாரணையை வந்து துரிதப்படுத்தி அதில் வந்து ஓபிஎஸ் இன்னும் விஜயபாஸ்கர் இவங்களாம் இன்னும் அஃபிடவிட்டே ஒழுங்காக கொடுக்கல, என்கொயரி அட்டன் பண்ணல ஒழுங்காக. ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் ஒரே தடவை அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறான். இந்த கொலகார பசங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஹெல்த் செக்ரட்டரி மேலே சந்தேகம் இருக்கலையா? முதல்ல அவனை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்னத்துக்கு அவங்க வீட்டில் வந்து பார்க்குறான்? அவனை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சாயந்தரமே ரங்கசாமி போய் உரிமை கேட்குறாரு ஆட்சி அமைக்கிறதுக்கு, கவர்னர்கிட்ட, தமிழிசை சவுந்தரராஜன்கிட்ட. இன்றைக்கி ஈவினிங் 7:00 போயிட்டு மம்தா பானர்ஜி மீட் பண்ணுறாங்க கவர்னரை, பர்மிஷன் கேட்குறாங்க ரூல் பண்ணுறது. அவ்வளோ அவசரமாக இருக்கிறாங்க. முதல்வன் படம் பார்த்ததில்ல போல ஸ்டாலின் அவர் ஒரே நாள் முதல்வர் பதவி கிடைச்சா என்னென்னமோ பண்ண முடியும். என்ன மாதிரி ஆளுங்களாம் என்கிட்ட கொடுத்து பாருங்க, ஒரு நாள் சிஎம் போஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் என்னன்னாக்கா இழுத்து போட்டு 7ஆம் தேதி தான் நான் முதல்வர் ஆவரேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதுக்கு அவ்வளோ காலதாமதம். அதுக்குள்ளே இந்த அயோக்கிய பசங்க வந்து நேராக வந்து பார்த்து ஆசி வாங்கின்னு போகிறானுங்க. நான் உங்களுக்கு தோதை நடந்துக்கணும்னு சொல்கிறேன். ஆகவே இம்மீடியட்டாக ராதாகிருஷ்ணன் சஸ்பெண்ட் பண்ணணும். இன்றைக்கே வந்து ஒரு கவர்மெண்ட்டை ஆலோசகர் வந்து அட்வைசர் டு த கவர்மெண்ட் சண்முகம் ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி அவன் ஆஃபீஸ்லேயே ரெய்டு நடந்துச்சு. அவன் அவசர அவசரமாக வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துருக்குறான் ராஜீவ் ரஞ்சன் கிட்ட. கொலைக்கார பசங்க கொலை கொள்ளைக்கெல்லாம் துணை போகிற பசங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடுறேன்டா. என்ன லட்சணத்தில் இவனுங்க வந்து ட்ரைனிங் எடுத்தாங்களோ தெரில. எவன் இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தானோ தெரில. ஐஏஎஸ் ட்ரைனிங் சென்டர் இப்போ பொல்யூட்டட் கரப்டட் ஆகிடுச்சு. ஒரு பவர் பீப்புளை தான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறது தவிர அட்வைசிங் பீப்புளை ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல ஐஏஎஸ் ட்ரைனிங் அகாடமியில். ஷேம். இப்பேற்பட்டவங்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்கன்னாக்கா ஷேம் தான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கே ஷேம். இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக அவசர அவசரமாக ரெசிக்னேஷன் கொடுக்குறான் சண்முகம். ஏன்னா ஆட்சி மாறுது, இவன் வந்தால் என்ன பண்ணுவானோ, இவனுக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டான். நீ நேர்மையான ஆஃபீஸராக இருந்தால் ஆட்சி எவன் கையில் இருந்தால் என்ன, நீ பாட்டு வேலையை செய்ய வேண்டியதானே கவர்மெண்ட் மிஷினரி. யார் ஆட்சி செஞ்சானா நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. அது மட்டும் இல்லாமல் அட்டார்னி ஜெனரல் பொழுது மூத்த வழக்கறிஞர், தமிழ்நாட்டோட மூத்த வழக்கறிஞர் ஹைகோர்ட்டில் அவனும் ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கான். ஸோ இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்பக்கட்டு கட்டுவாங்க. எனக்கு வந்து நான் ஸ்டே வாங்கியிருக்கிறேன் ப்ரொமோஷன் கொடுக்காததுக்கு. இடம் ஓ பன்னீர்செல்வம் வந்து ஊழல் பண்ணான்னு நான் பேட்டி கொடுத்து ஒரு சார்ஜர் ஃப்ரேம் பண்ணாங்க, ஸ்டே வாங்கியிருக்கேன். ஸ்டே வாங்கினா ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு இருக்குது சட்டம். அதுவும் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துக்கிறான் அந்த வக்கீல். அதுக்கு வக்கீலுக்கு இவன் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு அனுப்பிக்கிறான். எடப்பாடி பழனிசாமியோட செக்ரட்டரி எஸ்கே பிரபாகர் இப்போ ஹோம் செக்ரட்டரி, அவன்லாம் வந்து உள்ள தள்ள வேண்டியது ஆளுங்க. அந்த 13 பேர் ஷூட் அவுட்டு அவன்லாம் ரெஸ்பான்சிபிள். அது ஸ்டாலின் அவர்கள் வந்து உடனடியாக பதவி ஏற்க வேண்டும். 7ஆம் தேதி வரைக்கும் பொறுக்கக்கூடாது. விரைவில் பதவியேற்று உடனடியாக காரியங்களை ஆற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் முக்கியம், ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். நம்ம பதவி அப்புறம் அவருக்கு சொல்ல ஷஃபிள் பண்ணணும். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஷஃபிள் பண்ணணும். எனக்கு வந்து 2 சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. 72 சார்ஜஸ் 2 ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. நான் உண்மையாகவும் நேர்மையாக இருந்தேன்றதுக்காக அதெல்லாம் குவாஷ் பண்ணிவிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் குவாஷ் பண்ணிவிட்டு
சார்ஜஸ் பாஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரிஜினல் சீனியாரிட்டி ரிலீஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி என்னை இன்ஜினியர்ஷிப் டபிள்யூஆர் அண்ட் சிஎஜ் அண்டர் பிடபிள்யூடியாக ஆக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் கொடுக்குற வேலை கொடுக்குறேன். ஏன்னா அவங்க வேலைக்காரங்க தான், இங்கே உயர் பதவியில் இருக்கவங்க வேலைக்காரங்க தான், கீழே இருக்கவங்க வேலை செய்கிறது தான் அவங்களோட கடமை. அதுவே ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள், நல்லா செயல்படுங்கள். ஸ்டாலின் அவர்கள் 100 நாளைக்குள்ளே நல்லா செயல்படலைன்னா அவருடைய ஆட்சிக்கு நான் தான் முதல்ல ஆப்பு வைப்பேன். சரியா, ஸ்டாலின் தொடர்ந்து ஆட்சியெல்லாம் செய்ய முடியாது. இன்றைக்கே பார்த்தா நான் பிஜேபி காரங்க நிறைய பேர் கிண்டல் அடிக்கிறானுங்க. யாரோ பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி ப்ரொபகாண்டா விங்கம் சவுத் இந்தியா, அவன் பேர் செந்தில்குமார், இது அவன் ஒரு வீடியோ போட்டிருக்கான். அதில் வந்து ஆட்சி நடத்த விடாமல் தடுப்போம், அதனால் ஸ்டாலின் வந்து 7ஆம் தேதி பதவியேற்க முடியாது, பிஜேபி அவர்கள் நிறைய ஊழல் குற்றச்சாட்டு வச்சுருக்கு, எப்படி சசிகலா ஜெயிலுக்கு போனாலும் அதே மாதிரி போவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் தேதிக்குள்ளே ஸ்டாலினை வந்து டெல்லிக்கு வர சொல்லிக்கிறாங்க, போய் பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். அது வன்மையாக கண்டிக்கிறேன். அவனை யாருன்னு கண்டுபிடிச்சி செந்தில்குமார்ன்றவனா உள்ள தள்ளணும், மிரட்டல் விடுக்கிறான். அவன் முதலமைச்சருக்கு, முதலமைச்சர் எலக்ட், சீஃப் மினிஸ்டர் எலெக்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்கள் அவரை நம்புகிறாங்க. அவர் குற்றம் செஞ்சுருந்தாக்கா ஏன் அவர் வேட்பாளர் மனுவிலே கொடுத்துருப்பார் லிஸ்ட் ஆஃப் சார்ஜஸ், என்னென்ன வழக்குகள் பெண்டிங்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே, எலெக்ஷன் நிற்க விடாமல் தடுக்க வேண்டியது தானே. இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ஜனங்கள் ஓட்டு போட்டு சிஎம் ஆன பிறகு அதை உன்னை சிஎம்மாக பதவியேற்க விட மாட்டேன், உன்னை பதவியேற்றனா உன்னை காலி பண்ணிவிடுவேன்ற மாதிரி மிரட்டுறதுக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் இன்டைரக்டாக மிரட்டல் விடுறான். ஆகவே இவர்களுக்கெல்லாம் மஞ்சக்கூடாது. ஸ்டாலின் அவர்கள் துணிச்சலாக செயல்பட்டு 100 நாட்களுக்குள்ளே தமிழகத்தை வந்து சீரமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆட்சி அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் வந்து திரும்பவும் ஆட்சி அமைத்திருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இது மாதிரி கன்சிகூட்டிவாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது இவர் தானா, மற்றபடி மாறி மாறி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வந்து இருந்தது. அந்த இது வந்து பிரேக் பண்ணிக்கிறாரு, சென்னை பிரேக் பண்ணிட்டு தொடர்ந்து அவரே சிஎம்மாக வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அஸ்ஸாமில் வந்து பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்கு, பிஜேபி தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள். உருப்படி அங்கே ஒழுங்காக வேலை பாருங்கள், உங்களுக்கே ஆட்சி கிடச்சிருக்கு, நல்லா வேலை செய்யுங்க. அப்புறம் புதுச்சேரியில் வந்து பிஜேபி திரும்பி அங்கேயும் ஆட்சியை பிடிச்சிருக்கு, என் ரங்கசாமியோட துணையோடு என் ரங்கசாமி சிஎம் அவராக போல இருக்கேன். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நல்லா செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெஸ்ட் பெங்காலில் 3/4 அசம்பிளி சீட்ஸை வந்து மம்தா பானர்ஜியோடைய கட்சி ஜெயித்திருக்கிறது. இருந்தாலும் அவங்களுடைய கேபினெட்லேருந்தே பிரிந்து போன ஒருத்தர் சுவேந்து அதிகாரின்றவர் வந்து அவங்களுக்கு எதிராக களமிறங்கி நந்திக்கிறாம அவங்கள ஜெயிச்சிருக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க மறுவாக்கு எண்ணிக்கை கேட்டிருக்கிறாங்க, மறு வாக்குப்பதிவு கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு ஒத்துக்கலையா, அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க போல இருக்கு. இந்த மீன்மேலும் அவங்க இன்றைக்கி ஈவினிங்கே வந்து பதவியேற்கிறதுக்கு 7 மணிக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா செயல்படுங்க, புதிய அமைச்சர்கள் நன்றாக செயல்பட வாழ்த்துக்கிறேன், புதிய அமைச்சரவைகள் நன்றாக செயல்பட வாழ்த்துக்கிறேன். நல்ல ஒரு இந்தியாவை கட்டமைப்போம், நல்ல ஒரு மாநிலங்களை கட்டமைப்போம். நன்றி, வணக்கம், சிவோம்.